வணக்கம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் புதுசாக ஒரு யங் கப்புள்ஸு குடி வந்தாங்க. அந்த பையன் ஒரு காலேஜ் ப்ரைவேட் காலேஜில் சொற்ப வருமானத்தில் லெக்சரராக வேலை பார்த்தாங்க. ஒய்ஃபு சின்னதாக ஏதோ ப்ரைவேட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன ஸ்கூட்டி அவங்கக்கிட்ட இருந்தது. அவர் அந்த பையன் தினமும் என்ன செய்வார்னா, அந்த ஸ்கூட்டியில் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு வீட்டில் இருந்து ஸ்கூட்டியில் கொண்டு போய் ஒய்ஃபை விட்டுட்டு திருப்பி வரும்போது அந்த ஸ்கூட்டியை தள்ளிக்கிட்டு வருவார். நானே நினச்சேன்னா ஸ்கூட்டியில் பெட்ரோலோ இல்லை போல் இருக்குது, இல்லை பங்க்சர் போல் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் டெய்லியவே அதுமாதிரி தள்ளிட்டு வந்துட்டு இருந்தார். அப்புறமா தான் நான் கேள்விப்பட்டேன், பெட்ரோல் சேவ் பண்ணுறதுக்கோசம் எதுக்கு அனாவசியமாக ஓட்டிக்கிட்டு வருவானே பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தள்ளிட்டு வராரு பெட்ரோல் மிச்சம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன்னா இவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்கார் இவர் அப்படின்னு நினச்சேன் நான். அது மட்டும் இல்லாமல் காலங்காத்தால் எஞ்சி வீட்டு ஓனர் வீட்டில் இருக்கிற வெளியில் இருக்க பூக்கள், அக்கம் பக்கத்தில் வெளியில் இருக்கிற பூக்கள் எல்லாம் பறிச்சிடுவார் சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு. இந்த லேடிஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 10 ரூபா கொடுத்து பூ வாங்கக்கூடாதா, யார் யார்கிட்டையும் கேட்காம இவர் பாட்டுக்கு பூ பறிச்சிட்டு போயிடுறாரு அப்படின்னு ஒரு முணுமுணுப்பல் எப்பவும் உண்டு. நான் இந்த சின்ன வயசில் இவ்வளோ கஜத்தனமாக இருக்காண்டே இருக்காரு இந்த பையன் அப்படின்னு நான் யோசிச்சுருக்கேன். ஆனால் தினமும் சாயந்தரம் ஆனோடனே அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் டெய்லி 1 மணி நேரம் அவங்க வீட்டு வேலைக்காரங்க அக்கம் பக்கத்தில் வேலைக்காரங்களோட குழந்தைகளெல்லாம் உட்கார வச்சு இலவசமாக டியூஷன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்லையே, சோஷியல் சர்வீஸ் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் நான் நினச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அவர் ஒரு பிராமின் பையன், அதனால் காலேஜில் 7 பிராமின் பையனுக்கு ஒரு பையனை தத்து மாதிரி எடுத்து இந்த சென்ஸு அவனோட படிப்பு மற்ற துணிமணிகள் எல்லா செலவையும், 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறாருன்னா அந்த 4 வருஷத்துக்கான மொத்த செலவையும் இவர் தான் செய்கிறாருன்னு தெரிஞ்சுது. ஒரு பையனை எடுத்து தத்து எடுத்து ஒரு 4 வருஷம் படிக்க வச்சுட்டு அந்த செலவு மொத்தம் ஏற்று படிக்க வச்ச பிறகு முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு பையனை தத்து எடுத்து அந்த பையனுக்கு அவர செலவையெல்லாம் ஏற்றுக்கிறதுன்னு அவர் ஒரு சங்கல்பமாக செய்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு நினச்சது என்னென்னா, ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் எங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருந்ததுன்னா, கஞ்ச பைய இந்த வயசில் இப்படி ஒரு இதுவா, இவ்வளோ கஜத்தனமானு யோசித்தோம். ஆனால் ரஜினிகாந்த் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார், எனக்கு இன்னொரு முகம் இருக்குன்ட்டு. அது எந்த படம் ஞாபகம் வரல. அது மாதிரி நாங்கள் நினச்சது வேறு, ஒரிஜினலாக அந்த பையன் வேறு. அந்த இருக்கிற சொற்ப வருமானத்தில் இன்னொரு பையனை படிக்க வைக்கிறது, இன்ஜினியரிங் படிக்கிற வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நல்ல மனசு அவங்களுக்கு இருக்குது. அதனால் நம்ம ஒரு மனுஷெல்லாம் இவங்க இப்படி தான் நம்ம ஜட்ஜு பண்ணுறோம். ஆனால் ஒரிஜினலாக யாரும் அப்படி இல்லை. அவங்களுக்குன்னு இன்னொரு முகமும் இருக்குங்கிறத நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி.